இதில் கூட இவ்வளோ சூப்பரான பிரியாணி செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரியாணி. சமைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அதே மாதிரி நான்வெஜ் இல்லாத அன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது நான் இன்றைக்கி பிரியாணி பேஸ்ட்டு பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். எந்த பிராண்டு பிரியாணி பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பிரியாணி பேஸ்ட்டு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். பிரியாணி பேஸ்ட் மட்டும் தான் ரெடிமேடாக எடுத்துருக்கோமே ஒழிய இதில் சொல்லியிருக்க எந்த அளவுகளையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நம்ம எப்போதுமே செய்யக்கூடிய மெத்தடில் செய்யலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி பேஸ்ட் யூஸ் பண்ணி செய்கிறதுனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எதுவுமே நான் சேர்த்து வதக்கலை, வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து வதக்கியிருக்கேன். கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயில் காரம் அதிகமாக இல்லைங்க, இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுறலாம். ஏதோ வித்தியாசமான பொருளை பயன்படுத்தி பிரியாணி செய்கிற மாதிரி சொன்னீங்க, ஆனால் அந்த பொருளை சொல்லவே இல்லையே அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பயன்படுத்தி தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வாழைக்காயோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் போட்டு செஞ்சால் பிரியாணி நல்லா இருக்குமா கேவலமாக இருக்காதான்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் நம்ம ரெடிமேட் பிரியாணி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு தேவையான பேஸ்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ இதிலிருந்து பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். பிரியாணி பேஸ்ட்டு இல்லை ஆனால் வாழைக்காய் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பொழுதும் போல் எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு கூடவே பிரியாணி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கூடவே புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கூடவே பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைக்காயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வாழைக்காய் பிரியாணி பேஸ்ட்டெல்லாம் ஒரு முறை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1:25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சில அரிசிக்கு 1:2 அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யும்பொழுது 1:15 அல்லது 1:15 அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்யுங்க. பத்தலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வெந்துட்டு இருக்கும் போதே தெரியும். அந்த சமயத்தில் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 25-30 நிமிஷம் ஊறியிருக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பிரியாணி அரிசியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு முறை ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரோட மூடியை மூடணும். சிலர் அரிசியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விடாமல் உடனேவே குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது மேலே ஒரு மாதிரி சொத சொதன் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தை கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை போட்டுட்டு இதை நம்ம ஒரு விசில் அல்லது விசில் போடாமல் ஒரு 8 நிமிஷம் போல் அப்படியே ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் விட்டுறலாம். அல்லது ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக பொல பொலன்னு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிரும். நான் வழக்கமாக தவாவை சூடு பண்ணி அது மேலே வச்சுட்டு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருவேன். நான் எப்போதுமே அப்படி தான் செய்வேன். எனக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி கிடைக்கும். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பருக்கு கூட வீணாகாது. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. சீரியஸாக இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காயில் கூட இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பிரியாணி பேஸ்ட்டை பயன்படுத்தி தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் சொன்னது மாதிரி தாளிச்சு விட்டு கூட செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பலவிதமான பிரியாணி ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிரியாணி ரெசிபிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே புது புது ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா வரதெல்லாம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதில் நிறைய பேர் உருளைக்கிழங்கு பிரியாணி, பீட்ரூட் பிரியாணிலாம் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்பவே நன்றி. அந்த வகையில் ரொம்பவே சூப்பரான இந்த வாழைக்காய் பிரியாணியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.